வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசு பணிக்கு போட்டி அதிகரிக்கும். சரிங்களா, இன்றைக்கி பேப்பரில் வந்து ஒரு பேப்பர் கட்டிங் தான் இது. இதை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போக முடியாது. ஏன்னா இது கிட்டத்தட்ட நம்மளோட வாழ்க்கையவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால தான் நான் இதை பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுறேன். ஓகே, நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா, ஆனால் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க என்னங்கிறத பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள். தனியார் வேலைவாய்ப்புகளை கரோனா நோய் தொற்று பறிக்கும் பட்சத்தில் அரசு வேலைக்கான போட்டிகள் மேலும் அதிகரிக்கும் என போட்டித் தேர்வு பயிற்சியாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அதாவது இந்த விஷயம் பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயந்தான். சரிங்களா, இப்போ இந்த கரோனா வந்ததுனால பாதி கம்பெனிஸை வந்து மூடிட்டுருக்காங்க. பாதி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா டேட் சொல்லாமல் லீவ் விட்டுருக்காங்க. பாதி கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஹோம் பேஸ்டு ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே சும்மா தான் இருக்காங்க. அப்போது இந்த இன்ஜினியரிங் படித்தவங்க, சரிங்களா, நல்ல வேலையில் இருக்கவங்க, மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நாலேஜ் எப்படியும் கண்டிப்பாக இருக்கும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை பற்றின நாலேஜ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுவும் இன்னொரு முக்கியமான விஷயம், நல்ல காலேஜில் படித்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு எப்படி ஸ்மார்ட்டாக படிக்கிறதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல நம்ம அவங்க கூட போட்டி போடுறோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் 3 வருஷம் 4 வருஷம் விழுந்து விழுந்து படிச்சிருந்தாலும் அவங்க கூட நம்மளால் போட்டி போட முடியாது. ஆக நம்ம இதுக்கு மேலே இருக்க டைமை வந்து பர்ஃபெக்டாக எக்ஸாக்டாக யூட்டிலைஸ் பண்ணால் மட்டும்தான் அவங்க கூட போட்டி போடவே முடியும். சரிங்களா, 3 வருஷம் 4 வருஷம் நானும் சும்மா படித்தேன், ஏதோ படித்தேன் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருந்திருந்தால் இனிமேல் வேலை வாங்கணும், அரசு வேலை என் கனவு, காக்கா சம்பளமாக இருந்தாலும் அது கவர்மெண்ட் சம்பளம் தான் அப்படின்னு சொல்லி முடிவோ இருக்கவங்க இனிமேல் வர போட்டியை சமாளிக்கிற அளவுக்கு ஸ்மார்ட்டாக படித்தா மட்டும்தான் ஸ்மார்ட்டாக நீங்கள் வேலைக்கு போக முடியும். சரிங்களா, அப்படி ஒரு வேலை அங்கே இருந்து அவங்களும் கவர்மெண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்கன்னா, பொதுவாகவே நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் படித்தவங்களுக்கு எப்படி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத காலேஜ்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, அசைன்மெண்ட், ப்ராஜெக்ட் ஒர்க், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அவங்கள வந்து ஸ்மார்ட்டாக நோட்ஸ் எப்படி எடுக்கிறதுங்கிறத சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு பேராகிராஃபை எப்படி ஒரே லைனில் நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறதையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு யூனிட்டையே ஒரு பேஜில் எப்படி நோட்ஸாக கவர் பண்ணுறதுங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போது அவங்க கூட போட்டி போடுறதுக்கு நம்மளும் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அவங்க கூட நம்ம போட்டி போட்டு நம்ம ஜெயிக்க முடியும். சரிங்களா, ஸோ நீங்கள் இப்போலேருந்தே படிக்க ஆரம்பிச்சுருங்க. பி ஸ்மார்ட், ஸ்மார்ட்டாக படிக்க ஆரம்பிங்க, ஸ்மார்ட்டாக நோட்ஸ் எடுத்து பழகுங்க. சரிங்களா, இது குறித்து அவர்கள் கூறுகையில், குரூப் 1 குரூப் 2 போன்ற தேர்வுகளை எழுதுவதில் பட்டதாரிகள், குறிப்பாக பொறியியல் பட்டதாரிகளிடையே அதிக போட்டி நிலவுகிறது. கரோனா நோய் தொற்றால் தனியார் துறைகள் குறிப்பாக, சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க, குறிப்பாக தகவல் தொழில்நுட்பவியல் துறை அப்படின்னா ஐடி சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிறவங்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாகி உள்ளது. தனியார் துறையில் லட்சக்கணக்கான பட்டதாரிகள் பணியாற்றி வரும் சூழ்நிலையில் அவர்களும் அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகளை அதிக அளவில் எழுத வாய்ப்பிருக்கிறது. அவங்கள்ட்ட பணமும் நிறைய இருக்கும். சரிங்களா, சாஃப்ட்வேர் கம்பெனியில் மினிமம் சேலரியே 25,000 தான். ஸோ அவங்க ஸ்டடி சென்டர் போனால் கூட படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. எனவே முன்பை விட போட்டித் தேர்வுகளுக்கான போட்டிகள் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அவர்கள் தெரிவித்தனர். சரிங்களா, ஸோ எப்படி பார்த்தாலும் போன வருஷம் குரூப் 2க்கு 1.5 லட்சம் பேர் எழுதினாங்க, இல்லை 5 லட்சம் பேர் எழுதினாங்க. சரிங்களா, போன 2018ல் நடந்த குரூப் 2ல் 5 லட்சம் பேர் எழுதினாங்க. ஸோ இவங்களுக்கும் வேலை போய் இவங்களும் குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்தாங்கன்னா 8 லட்சத்துக்கு மேலே தாண்டும். அப்போது இருக்க 5000 போஸ்ட்டுக்கு 8 லட்சம் பேர் எழுதினாங்கன்னா நம்ம எங்கே இருப்போம், நம்ம எப்படி படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த இடத்துல வருவீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா, பொதுவாகவே வேலைக்கு போனவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கவங்களுக்கு எப்படி நோட்ஸ் எடுக்கிறது, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் காலேஜில் சொல்லி கொடுத்தது இல்லாமல் ஆஃபீஸ்லேயும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க கூட நம்ம போட்டி போடணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இது சும்மா ஜஸ்ட் ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். சரிங்களா, இதுக்கு அடுத்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறதுங்கிறத நான் சொல்லித்தரேன். நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.